Hello friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னா மாருதி சுசுகி பெலனோ 2022 மாடல் உடைய ফুল ரிவ்யூ அண்ட் டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த காரோட டெலிவரி வீடியோ பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம சேனல்ல போட்டுறோம். அதனுடைய லிங்க் வந்து பாத்தீங்கன்னா கீழ டிஸ்கிரிப்ஷன்லயும் ஐ பட்டன்லயும் கொடுத்திருக்கேன். சோ பாக்காதீங்க இந்த வீடியோ டைம் பாத்துருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல இதுவரைக்கும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த பெலனோ ஜீட்டா மாடல் வந்து நம்ம ஏப்ரல் மந்த் வந்து டெலிவரி எடுத்திருந்தோம். ஸோ இப்போ வண்டி எடுத்ததுக்கப்புறம் 3 மந்த்ஸாக அந்த வண்டியை நான் டிரைவ் பண்ணிருக்கேன். இப்போ ஆவரேஜாக ஒரு 5000 கிலோமீட்டர் பார்க்கும் அந்த வண்டியை நான் டிரைவ் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் சர்வீஸ் மட்டும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கு, செகண்ட் சர்வீஸ் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக்கில் பண்ண போகிறோம். இந்த 3 மந்த்ஸாக அந்த வண்டியை நான் ஓட்டினதுக்கப்புறம் இதனுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, இதில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது, தென் இதனுடைய டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எப்படி இருக்குது, அதை பற்றிலாம் பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி இந்த காரை பற்றிய ஸ்பெசிஃபிகேஷன், இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியரோட டீட்டெயில்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நம்ம டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸை பற்றி பார்த்துடலாம். ஓல்டு மாடல் பெலனோவுக்கும் இந்த மாடலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் ரொம்பவே டிசைன் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இதனுடைய மெயின் சேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய ஃப்ரண்ட் கிரில் தான். இந்த டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஹனிகோம் ஸ்ட்ரக்சரில் நீட்டாக கொடுத்துருக்காங்க. அந்த கிரிலுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு குரோம் டச் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. இந்த வேரியண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜீட்டா மாடல். ஸோ இந்த குரோம் அந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெல்டா, ஜீட்டா அண்ட் டாப் வேரியண்ட் ஆல்ஃபா இதுக்கு மட்டும்தான் வரும். நெக்ஸ்ட் ஹைலைட்டான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய ஹெட்லைட் தான். ஸோ ஆல்ரெடி இருந்த பெலனோவில் ப்ரொஜெக்டர் ஹெட்லாம் தென் ஒரு லைன் டைப் டிஆர்எல் கொடுத்துருந்தாங்க. இதுலேயும் ப்ரொஜெக்டர் எல்இடி லேம்ப் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் நெக்ஸ்ட் ட்ரே டைப்பில் 3-step டிஆர்எல் லைட் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ராயல் லுக்காக இருக்குது. இந்த ஹெட்லைட் டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா ஜீட்டா மாடல் அண்ட் டாப் மாடல் ஆல்ஃபாவுக்கு ரெண்டு மாடலுக்கு தான் இந்த ஹெட்லைட் டிசைன் வரும். இந்த ஹெட்லைட்டில் இண்டிகேட்டர் வந்து ஹெலஜன் லேம்பில் தான் கொடுத்துருக்காங்க. ஹெட்லைட்டோட பவர் வந்து பார்த்தீங்கன்னா இருட்டில் ரொம்பவே நல்லாயிருக்கு, நல்லா வைட் ரேஞ்சாக வந்து கவர் ஆகுது. ஸோ லோ பீம் ஹை பீம் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பவர்ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. தென் ஹெட்லைட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா பம்பர் ஸ்ட்ரக்சரில் நமக்கு ஃபாக் லேம்ப் பிளேஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஜீட்டா மாடலில் கம்பெனியில் ஃபாக் லேம் வராது, நாம் வந்து எக்ஸ்ட்ரா அக்சரீஸில் இதை ஆட் பண்ணியிருக்கோம். தென் இந்த ஃபாக் லேம்போட டச்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேடியேட்டர் கிரில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட் பம்பர் அண்ட் கிரில் ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க நல்லா அட்ராக்டிவாக ரொம்ப டீசெண்டாக கொடுத்துருக்காங்க. தென் பானட்டை ஓப்பன் பண்ணி இதனுடைய என்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன் தென் அதனுடைய டீட்டெயில்ஸ் பற்றி பார்த்துடலாம். இந்த பெலனோ ஜீட்டா மாடலில் வந்து பார்த்தீங்கன்னா 1.2 லிட்டர் கே சீரீஸ் என்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பெலனோட ஆல் வேரியண்ட் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த என்ஜின் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓல்டு மாடல் பெலனோவுக்கும் இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சேம் என்ஜின் தான், பட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டியூனிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் இருக்காது, பட் கொஞ்சம் பெட்டராக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். என்னுடைய என்ஜின் கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 1197 cc. என்னுடைய மேக்ஸிமம் பவர் வந்து பார்த்தீங்கன்னா 88.50 PH பவரும் 113 Nm டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த கியர் பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேனுவல் அண்டு ஆட்டோமேட்டிக் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. நம்ம பார்க்குற இந்த மாடல் வந்து பார்த்தீங்கன்னா மேனுவல் மாடல், இதில் 5-speed கியர் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. தென் இதனுடைய இன்ஜின் கம்பார்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீட்டாக டிசைன் பண்ணி அழகாக எல்லா திங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதோட இன்சுலேஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீட்டாக கொடுத்துருக்காங்க. காரோடைய அடியில் வந்து பார்த்தீங்கன்னா நீட்டாக நெட்ஒர்க்லாம் போட்டு ஷீல்டு பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளோ இன்சுலேஷன் இருக்கிறதுனால என்னுடைய ஹீட் வந்து பார்த்தீங்கன்னா காருக்குள்ளே அதிகமாக வராது. அல்லாமல் பானட் டோர்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்சுலேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த என்ஜினோட சவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பலாம் வராது. ஸோ என்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்குது. இப்போ இந்த என்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணி அதனுடைய வைப்ரேஷன்ஸ் வந்து எவ்வளோ இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இன்ஜினோட வைப்ரேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ பார்க்கவே நல்லா லக்ஸூரியாக நீட்டாக இருக்குது. ஸோ இப்போ காரோடைய மற்ற டீட்டெயில்ஸ் பற்றி பார்த்துடலாம். தென் ஃப்ரண்ட்டு பானட்டோட ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் லைன் மாதிரி கொடுத்து கொஞ்சம் ஹைலைட் பண்ணி நல்லா மஸ்குலர் டிசைன் மாதிரி நீட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட் லுக் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கு. ஃப்ரண்ட் விண்ட்ஷீல்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வைப்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. ரெண்டு வைப்பர்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக ரெண்டு வாஷர் கொடுத்துருக்காங்க. தென் அப்படியே இந்த காரோடைய டயர்ஸ் அண்ட் வீல் சைஸை பற்றி பார்த்துடலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஜீட்டா மாடலுங்கிறதுனால இதில் அளவில் கொடுத்துருக்காங்க, பட் நார்மல் பெயிண்டட் அளவில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ டைமண்ட் கட் அளவில் வந்து பார்த்தீங்கன்னா டாப் எண்டில் மட்டும்தான் வருது. என்னுடைய டயர் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 155-55-16 inch டியூப்லெஸ் டயர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 16 inch டயர் கொடுத்ததுனால இதனுடைய ரோடு கிரிப் அண்ட் ஹேண்ட்லிங் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். சைடு மிரரை பொறுத்த வரைக்கும் இதில் எலக்ட்ரிக்கலி அட்ஜஸ்டபிள் அண்ட் ஃபோல்டபுள் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த மிரர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைடு இண்டிகேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இதனுடைய டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கு. ஸோ பட்டன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இதில் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் இருந்து ஃபோல்டபுளிலிருந்து எல்லாமே நம்ம இதில் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து டாப் வேரியண்ட்டாக இருந்தால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 360 degree வந்து கேமரா வந்து பிளேஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம வேரியண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 360 degree கேமரா வந்து கிடையாது. தென் இந்த காரோடைய ஏ பில்லர் அண்ட் பி பில்லர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பிளாக்ல பெயிண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. தென் டோர் ஹேண்டில்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா குரோம் டச் கொடுத்துருக்காங்க. இந்த ஜீட்டா வேரியண்ட்லேயே நமக்கு
டெக்வஸ்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க. தென் சைட் டோரில் ரெண்டுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்ட்ரா அக்சரீஸில் பீடிங் வந்து ஃபிட் பண்ணியிருக்கிறோம். ஸோ சைடு விண்டோவுக்கு அடியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு குரோம் டச் லைன் வந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்ட் வரைக்கும் கொண்டு போய் கொடுத்துருக்காங்க. குரோம் டச் எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு பார்க்க ரொம்பவே ப்ரீமியமாக ஃபீல் ஆகும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காரோடைய ரியர் போர்ஷனை பற்றி பார்க்கலாம். உடைய ரியரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெய்ல் லைட் வந்து ஃபுல்லாகவே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டீஃபால்ட்டாக ஒரு ஸ்பாய்லர் கொடுத்துட்றாங்க. அந்த ஜீட்டா மாடலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரியர் வைப்பர் அண்ட் வாஷர் டீஃபாகர் எல்லாமே வந்துருது. ஸோ வைப்பர் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குரோம் பீடிங் ஃபுல்லாக நீட்டாக கொடுத்துருக்காங்க. அதுலேயே வந்து கேமராவும் அட்டாச் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த ரியர் கேமராவோட வியூ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கு. அது கீழே சுஜிக்கோட லோகோவும் லெஃப்ட் சைடில் பெலனோங்கிற பேட்ஜும் கொடுத்துருக்காங்க. இந்த டெயில் லைட்டை பொறுத்த வரைக்கும் என்னோட டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு மாடலுக்கு இதுக்கு நல்லாவே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3-step LED மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ரியர்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர் வந்து ஹலஜன் லேம்பில் தான் கொடுத்துருக்காங்க. இந்த டெயில் லைட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு வெளிச்சம் தரதில்லை. ஏன்னா இது பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் ஸ்மோக் பண்ண மாதிரி உங்களுக்கு டைப் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக LEDயாக கொடுத்துருந்தாலுமே என்னுடைய பவர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. தென் டெயில் லைட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா பம்பரில் 4 ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார் கொடுத்துருக்காங்க. அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிஃப்ளெக்டரும் கொடுத்துருக்காங்க. சென்டர் பொஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் பிளேட் ப்ளேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த காரோடைய ரியர் போர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க நல்லா லுக்காக ஸ்போர்ட்டியாக கொடுத்துருக்காங்க. இதனுடைய பூட் டோர் ஓப்பன் பண்ணுறதுக்கு ரெக்வஸ்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க. அந்த பட்டனை யூஸ் பண்ணி நம்ம டோர் ஓப்பன் பண்ணிடலாம். இதனுடைய பூட் ஸ்பேஸ் வந்து 318 லிட்டர் கொடுத்துருக்காங்க. அவ்வளோ லிட்டர் கொடுத்துருந்தாலுமே இதனுடைய ஸ்பேஸ் டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல டெப்த்தாக வர மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப வெயிட்டான பொருளாக நம்ம வச்சு எடுக்கிறது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். இந்த பூட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூட் லைட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இந்த பேடிங் ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா அடியில் வந்து ஸ்டெப்னி தென் டூல்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டெப்னி வீலோட சைஸ் வந்து பார்த்தோம்னா 185x65 சைஸ் டயர் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா வேரியண்ட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காமனாக இந்த டயர் சைஸ் தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டீல் வீல் தான் வரும். மற்றபடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டயர் மாற்றுறதுக்கு தேவையான டூல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அடியிலே ப்ளேஸ் பண்ணி கொடுத்துட்றாங்க. தென் இதுலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்சல் ட்ரேவும் வந்துடும். தென் லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெட்ரோல் ஓப்பனர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு ஓப்பனர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளே வந்து லிவர் டைப் கொடுத்துருக்காங்க. அதை யூஸ் பண்ணி நம்ம இது ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த காரோடைய லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 3990mm, இதனுடைய வித்து 1745mm, இதனுடைய ஹைட் 1500mm கொடுத்துருக்காங்க. இதனுடைய வீல் பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2520mm கொடுத்துருக்காங்க. இந்த காரோடைய இன்டீரியர் போர்ஷன்ஸை பற்றி பார்த்துடலாம். ஸோ நம்ம டோரில் இருக்கிற ரெக்வஸ்ட் சென்சார் யூஸ் பண்ணி நம்ம டோர் ஈஸியாக ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ டோர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லா கண்ட்ரோல்ஸும் ப்ளேஸ் பண்ணிடுறாங்க. ஸோ இந்த டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக மாருதியில் இருக்கிற எல்லா கார்லேயும் வர சேம் டிசைன் தான் இதுலேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் சைடு மிரர் ஃபோல்டபுள் அட்ஜஸ்டபுள் கொடுத்துருக்காங்க. மிரர் லாக் டோர் லாக் பட்டன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. 4 டோரும் பவர் விண்டோ தான். டிரைவர் சைடு மிரர் மட்டும் ஆட்டோ அப் டவுன் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. தென் அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 லிட்டர் சைஸ் பாட்டில் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கர் வந்து பார்த்தீங்கன்னா டோர்லேயே ப்ளேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ டோரில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கரும் ட்யூட்டரும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஜீட்டா மாடல் அண்ட் டாப் மாடல் ரெண்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா சீட்டோட ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. தென் டேஷ்போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபாக் லேம்ப் சுவிட்ச் கொடுத்துருக்கோம். என்ஜினோட ஆட்டோ ஆன் ஆஃப் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. ஹெட்லேம்போட லெவல் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்கு. இந்த காரில் ஏசியோட வென்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீட்டாக ஸ்போர்ட்டியாக டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ டேஷ்போர்ட்லேயே கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெட்ரோல் ஓப்பனரும் ஃப்ரண்ட் பானட் ஓப்பனரும் கொடுத்துருக்காங்க. இந்த காரோடைய ஸ்டேரிங் வீலை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி இந்த பெலனோடைய டிசைன் இல்லாமல் இப்போ லேட்டஸ்ட்டாக வர ஃப்ளாட் பாட்டம் ஸ்டேரிங் வீல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்லீக்காக சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டேரிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இன்ஃபோடைன்மெண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுற சுவிச்சஸும் கால் அட்டன் கட் அண்டு வாய்ஸ் கண்ட்ரோலோட சுவிச்சஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேரிங் வீலில் வந்து கொடுத்துட்றாங்க. இதனுடைய இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இருந்த பெலனோ டைப் சேம் டிசைன் தான் இதுலையும் கொடுத்துருக்காங்க. பட் இதனுடைய கலர் தீம் மட்டும் கொஞ்சம் மாற்றிருக்காங்க. ஸோ லெஃப்ட் சைடில் ஆர்பிஎம் மீட்டரும் ரைட் சைடில் ஸ்பீடோ மீட்டரும் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்பீடோ மீட்டர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அனலாக் தான், இதில் டிஜிட்டல்லாம் கிடையாது. ஸோ சென்டரில் இருக்கிற TFT ஸ்க்ரீனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆவரேஜ் ஃபியூல் எக்கனாமி ரேஞ்ச் ஓடோ மீட்டர் ட்ரிப் ஒன் ட்ரிப் டூ டைம் டெம்பரேச்சர் மானிட்டர் இதனுடைய டீடைல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் காட்டிடுது. தென் இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டார்க் பவருடைய டீடைல்ஸும் காட்டும். தென் மற்றபடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட் இண்டிகேஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா மீட்டரில் காட்டிடும். ஃபியூல் கேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனலாக்கில் தான் கொடுத்துருக்காங்க. இதனுடைய IRVM வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் டைப் தான் கொடுத்துருக்காங்க. டாப் வேரியண்ட்டில் மட்டும்தான் ஆட்டோ டைப் வரும். டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா 2 லைட் கொடுத்துருக்காங்க. தென் பேசஞ்சர் சைடு பேட்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிரர் கொடுத்துருக்காங்க. டிரைவர் சைடில் வேறு எதுவும் கிடையாது. தென் இதனுடைய பிளாஸ்டிக்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் மாருதியோட குவாலிட்டி தான். ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொல்ல முடியாது, ரொம்ப மோசமும் கிடையாது. ஸோ மீடியம் ரேஞ்சில் கொடுத்துருக்காங்க.
ஸோ மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த காரில் இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பர் டிசைனாக ஸ்டாண்டிங் டைப் மாடலில் கொடுத்துருக்காங்க. இந்த ஜீட்டா மாடலில் 7-inch டச் ஸ்க்ரீன் தான் வரும். ஸோ இந்த இன்ஃபோடைன்மெண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்த்துடலாம். ஆடியோட ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதிலே வந்துடும். நமக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் காட்டுற ஃபியூல் எக்கானமி ரேஞ்ச் எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா மீட்டர்லேயே காட்டிடும். இந்த டச் ஸ்க்ரீன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆண்ட்ராய்ட் ஆட்டோ அண்ட் ஆப்பிள் கார்ப்ளே ரெண்டுமே வந்துடும். ஸோ வெஹிக்கிளோட முக்கால்வாசி டீட்டெயில் வந்து பார்த்தீங்கன்னா இதிலே பார்த்துடலாம். இந்த டச் ஸ்க்ரீன் கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏசி வெண்ட் ரெண்டு கொடுத்துருக்காங்க. இந்த ஏசி வெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக கொடுத்துருந்தாலும் இதனுடைய ஏர் ஃப்ளோ வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. தென் அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஏசி கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் ஏசி தான். இந்த பெலனோ மாடலில் இருக்கிற எல்லா வேரியண்ட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்லேருந்து டாப் வரைக்கும் ஆட்டோமேட்டிக் ஏசி கொடுத்துட்டாங்க. நல்ல ஒரு ஆப்ஷன் தான். என்னுடைய ஏசி சுவிச்சஸும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா பவர் அடாப்டரும் யூஎஸ்பி அடாப்டரும் கொடுத்துருக்காங்க. ஸோ சென்டர் போர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஸ்பேசிஸாக கொடுத்துருக்காங்க. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வச்சிக்கலாம். கியர் ரெண்டு கப் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. அதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கியர் லிவர் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா மேனுவல் டிரான்ஸ்மிஷன். ஸோ மேனுவல் கியர் வந்து கொடுத்துருக்காங்க. கியர் லிவர் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் டைப் தான். ஆல்ரெடி பெலனோவில் எந்த மாடல் இருந்ததோ சேம் டைப் தான் இதுலேயும் கொடுத்துருக்காங்க. தென் ஹேண்ட் பிரேக் வந்து சேம் மாடல் தான். ஜீட்டா அண்ட் ஆல்ஃபால் வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட் ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஹேண்ட் ரெஸ்ட் ஓப்பன் பண்ணாவே உள்ள பார்த்தீங்கன்னா சின்ன ஸ்டோரேஜ் பிளேஸ் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா டிரைவருக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாகவே தான் இருக்கும். டேஷ்போர்டில் இருக்கிற ஸ்டோரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீட்டாக கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூலிங் ஆப்ஷன் கிடையாது. நார்மல் க்ளோவ் பாக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. சீட்டோட குஷன்ஸை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சீட்டிங்கோட பொசிஷன் ரொம்பவே நீட்டாக கொடுத்துருக்காங்க. குஷன்ஸும் ரொம்பவே நல்லா இருக்குது. நல்லா பக்கெட் டைப் ஷீட் மாதிரி கொடுத்துருக்காங்க. டிரைவர் அண்ட் கோ பேசஞ்சர் ரெண்டு பேத்துக்குமே பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக கொடுத்துருக்காங்க. சீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெதர் சீட் கிடையாது, நார்மல் ஃபேப்ரிக் சீட் தான் கொடுத்துருக்காங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா இதில் 6 ஏர்பேக் ஆப்ஷன் இருக்கிறதுனால டிரைவர் சீட் அண்ட் கோ பேசஞ்சரோட சீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சைடில் உங்களுக்கு ஏர்பேக் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சேஃப்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. இப்போ காரோடைய ரியர் டோர் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ ரியர் டோர் ஓப்பன் பண்ணவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்பேஸ் இருக்குது. ஸோ நம்ம உள்ளே ஏறி உட்காரத்துக்கு நல்லாவே ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ரியர் டோரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் விண்டோட சுவிச்சஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் பாட்டில் ஹோல்டரும் டோர்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர்ஸும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. ரியர் சீட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா குஷன்ஸ் ரொம்பவே நல்லாயிருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா 60-40 ஸ்பிளிட் டைப் கொடுத்துருக்காங்க. பட் ரியர் சீட்டில் சென்டரில் ஹேண்ட் ரெஸ்ட் கிடையாது, ரெண்டு அட்ஜஸ்டபிள் ஹெட் ரெஸ்ட்டான கொடுத்துருக்காங்க. ஸ்பேஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா நமக்கு லெக் ஸ்பேஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது. டிரைவரோட சீட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நம்ம பின்னாடி இழுத்து வச்சாலுமே பேசஞ்சர் உட்காரத்துக்கு ரொம்பவே ஸ்பேஸ் இருக்குது. தென் இந்த பெலனோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் ரியர் ஏசி வந்து கொடுத்துருக்காங்க. ரியர் ஏசி வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே கூலிங் இருக்குது. ஸோ ஏசி கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சி டைப் சார்ஜரும் யூஎஸ்பி சார்ஜரும் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து பார்த்தோம்னா அந்த காரை வந்து நம்ம டிரைவ் பண்ணி பார்த்துடலாம். மெயினாக அந்த காரை பற்றி சொல்லணும்னா என்னுடைய சீட்டிங் பொசிஷன், ஹேண்ட்லிங், ஸ்டேரிங்கோட கம்ஃபர்டபுள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கு. ஒரு நார்மல் காரில் டிரைவ் பண்ணுற மாதிரி இல்லாமல் ஒரு நல்ல ஸ்போர்ட்ஸ் காரில் லக்ஸுரியாக நம்ம டிரைவ் பண்ணுற மாதிரி தான் உங்களுக்கு ஃபீல் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த காரோடைய இனிஷியல் பிக்கப் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கு. 0 to 100 வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு லேகும் இருக்காது. ஷிஃப்டிங் பண்ணிட்டு போகிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குது. இந்த காரோடைய ஆக்சிலரேஷன், கிளச்சிலேருந்து பிரேக்லேருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா ஸ்மூத்தாகவே இருக்குது. தென் மெயினாக சொல்லணும்னா இந்த காரில் வந்து பார்த்தீங்கன்னா இன்சுலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீட்டாக எல்லா இடத்துலையும் கொடுத்ததுனால இன்ஜினோட சவுண்ட் வந்து கேபின்குள்ளே வராமல் நல்லாவே கண்ட்ரோல் பண்ணி கொடுத்துருக்காங்க. நம்ம டிரைவ் பண்ணுற இந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா ஜீட்டாவில் மேனுவல் டைப். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5-speed மேனுவல் கியர் டிரான்ஸ்மிஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம கியர் ஷிஃப்டிங் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்மூத்தாகவே இருக்குது. தென் இதனுடைய பிரேக்கிங்கை பற்றி சொல்லணும்னா இதில் உங்களுக்கு ஃப்ரண்டில் வந்து டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க, ரியரில் வந்து டம் பிரேக் தான். இதில் வந்து ஏபிஎஸ், இபிடி எல்லா ஆப்ஷனும் இருக்குது. ஸோ சேஃப்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்லாவே சேஃப்டி பண்ணி கொடுத்துருக்காங்க. இதனுடைய பிரேக்கிங் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கு. நீங்கள் 100 மேலே ஸ்பீடில் போய் நீங்கள் சடன் பிரேக் அடித்தாலுமே உங்களுக்கு நல்லா ஈஸியாக கண்ட்ரோலாக வண்டி வந்து ஸ்டாப் ஆகும். தென் இந்த வண்டியோட ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்போர்ட்டியாக கொடுத்ததுனால நீங்கள் ஹை ஸ்பீடில் ஹைவேஸில் ட்ராவல் பண்ணும்போது டிவைடரில் நீங்கள் கட் பண்ணி எடுத்தாலுமே உங்களுக்கு வண்டியில் வந்து எந்த ஒரு ஷேக்கும் தெரியாது. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா கம்ஃபர்டபுளாக தான் கொடுத்துருக்காங்க. தென் பாடியோட குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி இருந்த பெலனோட இதில் வந்து நல்லா குவாலிட்டி பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ லாஸ்ட் டைம் இருந்த மாடலை விட இதில் 70 kg வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால் நமக்கு என்ன ஒரு பெனிஃபிட்னா ஹைவேஸில் நம்ம ஹை ஸ்பீடில் போகும்போது ஸ்டெபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இதுக்கு முன்னாடி இருந்த மாடலில் உங்களுக்கு ஒரு 100 மேலே நீங்கள் போயிட்டுருக்கும்போது பக்கத்தில் ஒரு 150 மேலே வேறு ஒரு கார் கிராஸ் ஆச்சுன்னா நம்மளுடைய கார் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஹேண்ட்லிங் ஸ்டெபிலிட்டி வந்து அப்படியே மிஸ் ஆகும். பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் இதுவரைக்கும் அந்த ப்ராப்ளத்தை நான் ஃபேஸ் பண்ணது கிடையாது. ஸோ நான் இந்த கார் வாங்கினதுலேருந்து பெங்களூருக்கு 2 times, சென்னைக்கு 1 time பார்த்தீங்கன்னா உங்களை ட்ராவல் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஹைவேல போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்கிறதில்ல. ஸோ வண்டி ஓட்டுறதுக்கு ரொம்பவே ஸ்மூத்தாக நீட்டாக கொடுத்துருக்காங்க. ரொம்ப நேரமாக டிரைவ் பண்ணும்போது நமக்கு பேக் பெயின் வருது, ஷோல்டர் பெயின் வர மாதிரிலாம் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை.
ரொம்பவே நல்லா தான் இருக்குது. நைட் டைமும் டிராவல் பண்ணியிருக்கேன். ஸோ அப்படி பண்ணும்போது வண்டியோட ஹெட்லைட் வெளிச்சம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குது. லோ பீம் ஹை பீம் ரெண்டுவோட வெளிச்சம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே டிராவல் ஆகி நல்ல வைட் ரேஞ்சில் நமக்கு பவர் கிடைக்குது. தென் இதனுடைய இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டமும் 7-inch டச் ஸ்க்ரீன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வண்டியோட ஃபியூல் எக்கனாமி, ஆவரேஜ் ஸ்பீட், டிஸ்டன்ஸ் டு எம்டி இந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஆண்ட்ராய்டு அண்ட் ஆப்பிள் கார்ப்ளே இருக்கிறதுனால இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி ஆடியோட குவாலிட்டியை பொறுத்தவரைக்கும் இதில் ரெண்டு ட்யூட்டரும் கொடுத்துருக்காங்க. ஸோ சவுண்டு ரொம்பவே நல்லா இருக்குது. நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா ஸ்பீக்கர்ஸ் சப் ஊஃபர்லாம் யூஸ் பண்ணுன்ட்டு அவசியமே கிடையாது. இதிலே பார்த்தீங்கன்னா தேவையான அளவு சவுண்டு சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஸோ டிரைவரோட பொசிஷன் மட்டும் இல்லாமல் ரியர் பேசஞ்சரோட சீட்டிங் பொசிஷனும் ரொம்பவே நல்லா இருக்குது. நல்ல ஸ்பேஸ் இருக்கிறதுனால நம்ம கம்ஃபர்டபுளாக உட்காந்து ட்ராவல் பண்ணுறதுக்கு நமக்கு நல்லாயிருக்கும். மெயினாக இந்த காரோடைய மைலேஜ் பற்றி சொல்லணும்னா ஆவரேஜ் மைலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 17.8 தான் வருது. ஹைவேஸில் போகும்போது 18-19 சிட்டிக்குள்ள ஓட்டும்போது எனக்கு 17 தான் பார்த்தீங்கன்னா எனக்கு மைலேஜ் வருது. ஸோ பிலோ 16-17 போனால் வேணால் மைலேஜ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த காரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 18 மைலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு குட் மைலேஜ் தான். இந்த காரோடைய அட்வான்டேஜஸ் என்னன்னு பார்த்தோம்னா இதில் நிறைய அட்வான்டேஜஸ் வந்து ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் இருக்கிற ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குது. இந்த செக்மெண்டோட காம்படிட்டர்ஸை கம்பேர் பண்ணும்போது இந்த பெலனோவில் ஃபீச்சர்ஸ் வந்து நிறையாவே கொடுத்துருக்காங்க. சிக்ஸ் ஏர் பேக்லாம் கொடுத்தது ரொம்பவே நல்லா இருக்குது. தென் இந்த இன்ஜினோட பிக்கப் ஸ்பீட் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ இதனுடைய காம்படிட்டர் கம்பேர் பண்ணும்போது இந்த பெலனோவில் மைலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குது. இந்த பெலனோ ஜீட்டா மேனுவல் டிரான்ஸ்மிஷன் மாடலுடைய பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 950,000 வருது. பழைய மாடலில் இருந்த ஜீட்டா கம்பேர் பண்ணும்போது இதில் வந்து பார்த்தீங்கன்னா 50,000 பிரைஸ் வந்து அதிகப்படுத்தியிருக்காங்க. ஸோ 50,000 பிரைஸ் அதிகப்படுத்தினாலும் ஸோ கொஞ்சம் ஃபீச்சர்ஸ் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பிரைஸில் இருந்து டாப் வேரியன்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1 lakh வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாகும். டயர் வீல் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக கொடுத்துருக்கறனால நமக்கு ஹேண்ட்லிங்கும் ஸ்டெபிலிட்டிலாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ ரொம்ப மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த காரோடைய ஸ்பேஸ் தான். டிரைவர், பேசஞ்சர், ரியர் பேசஞ்சர் அவங்களுடைய ஸ்பேஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா கொடுத்துருக்காங்க. இன்னொரு மெயின் அட்வான்டேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காரோடைய ரியர் ஏசி தான். ஸோ மாருதியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செக்மெண்டில் ஹேட்ச்பேக்கில் ரியர் ஏசி கொடுத்தது ரொம்பவே நல்ல ஃபீச்சர். அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சார்ஜிங் போர்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. தென் என்னுடைய ஹெட்லைட்டோட பவர்லேருந்து எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. இந்த பெலனோட மெயின்டெனன்ஸ் காஸ்ட்லேருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்மியாக தான் வரும். இப்போ இதனுடைய டிஸ்அட்வான்டேஜஸ் என்னென்னு பார்த்தோம்னா சீட்டா மாடல்லே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஃபீச்சர்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கலாம். ஸோ நம்ம ஆல்ஃபாவை கம்பேர் பண்ணும்பொழுது இதில் உங்களுக்கு க்ரூஸ் கண்ட்ரோல், ஆட்டோ ஐஆர்விஎம் இந்த மாதிரி சின்ன சின்ன ஃபீச்சர்ஸ்லாம் ஆட் பண்ணியிருந்தாங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். உங்களுக்கு டெயில் லைட்டோட பவர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாக இருக்குது. தென் இண்டிகேட்டர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்இடியில் கொடுக்காம ஹெலஜன் லேம்பில் தான் கொடுத்துருக்காங்க. அது ஒரு ட்ராபேக் தான். தென் பூட் ஸ்பேஸை பொறுத்தவரைக்கும் இதில் 312 liter பூட் ஸ்பேஸ் தான் கொடுத்துருக்காங்க. பட் அவ்வளோ கொடுத்துருந்தாலுமே ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டெப்த்தில் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. திங்ஸ்லாம் வச்சு எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ அதே மாதிரி இன்ஃபோடைன்மெண்ட்ல 9-inch டச் ஸ்க்ரீன் கொடுத்துருந்துருக்கலாம், அது வந்து மிஸ் பண்ணியிருக்காங்க. தென் டேஷ்போர்டில் இருக்கிற க்ளவ் பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயும் கூலிங் ஆப்ஷன் கொடுக்க கிடையாது. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன டிஸ்அட்வான்டேஜஸில் இருந்தாலுமே பெலனோவோட ஓவரால் பர்ஃபார்மன்ஸ்லேருந்து அதனுடைய ஃபீச்சர்ஸ்லேருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே நல்லா தான் இருக்குது. இதில் இருக்கிற ட்ராபேக்ஸை கம்பேர் பண்ணும்போது அட்வான்டேஜஸ் வந்து நிறைய இருக்கிறதுனால ஸோ இந்த பெலனோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல சாய்ஸாக தான் இருக்கும். ஸோ ஃபைனலாக இந்த காரை பற்றி சொல்லணும்னா இந்த காரில் இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு கொடுத்துருக்க ஃபீச்சர்ஸ்லேருந்து ஸ்பெசிஃபிகேஷன்லேருந்து இதனுடைய பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பெஸ்ட்டாக தான் இருக்குது. இந்த செக்மெண்ட்டில் மற்ற காம்படிட்டர் நம்ம கம்பேர் பண்ணும்பொழுது இதில் வந்து எல்லா ஆப்ஷனும் கொஞ்சம் பெட்டர் தான். மெயினாக நம்ம பார்க்க போகிறது என்னென்னா இதனுடைய மைலேஜ், சர்வீஸ் காஸ்ட், மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டு தான். ஸோ மற்ற கம்பெனிலாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைலேஜும் கம்மியாக தான் வரும். சர்வீஸ் காஸ்ட், ஸ்பேர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகம்தான். ஒரு 10 lakhs ஒரு நல்ல ஃபேமிலி ஹட்ச்பேக் தேவைன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த காரை வந்து சூஸ் பண்ணலாம். ஸோ இந்த காரை பற்றி இன்னும் ஃபர்தராக வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு நான் போடுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பை.